हलो फ्रेंड्स वेलकम टू जॉय किचन पूसनिका कुलम्ब अरे पूसनिका सांबार टेस्ट पर्प पूसनिका कुलम्ब वांगलम एप्ली पाक मसाल वरुतकल को आयिल ऊतिकल मसाला वो रे स्पून कडले पर्प रे स्पून कोत्तमल्लि और स्पून उलुंद पर्प अर स्पून जीरकम स्पून कल स्पून सोंबु मिगु कुछ इला वरुतकल इतकूँ आर का मिग को करगापिल चाय पत्को எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்ப நல்லா எல்லாம் வறுபட்டுருச்சு இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கும் இந்த அளவுக்கு புளி அதல கொட்டை இல்லாம எடுத்து வச்சிட்டேன் அதையும் போட்டு வதக்கிடலாம் ஒரு கப் தேங்காய் துருவலை எடுத்துக்கறேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம பருப்பு எதுவும் சேர்க்க போறது இல்லை இது நல்ல மசாலா தான் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அது சந்தத்தில் போட்டுடுங்க ஒரு அரை மடி தேங்காயில் கால் மடி எடுத்துருப்பேன் இதையும் வதக்கிக்கலாம் நல்லா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் தேவன அளவு ஆயில் ஊத்திக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் 10 சின்ன வெங்காயம் முழுசா போடுறேன் கொஞ்சம் கருகாப்பிலை இது கூடவே வெல்ல பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் எடுத்துட்டு அதையும் போட்டுலாம் பட் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் பட் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்போ அரைச்சு வச்ச மசாலாவை ஊத்திடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஜாரில் இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டுறதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தப்பில் ஊற்றிடுங்க உப்பு காரமெல்லாம் பார்த்துடுங்க இப்போ இந்தளவுக்கு தண்ணி போதும் இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் லைட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி இப்போ அடுப்பை வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் காய் நல்லா வெந்திருக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் உப்பு கொஞ்சம் பத்தில் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ மூடி போட்டு சிம் பண்ணிக்கலாம் 5 நிமிஷம் கொதிக்கட்டும் வெயிட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை சும்மா அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம் சிம்மில் வச்சு இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக மல்லித்தலை கருகப்பில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் மல்லி இலை விட்டு பருப்பே போடாமல் பூசணிக்காய் குழம்பு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் டேஸ்ட்லேயே இருக்கும் நம்ம பருப்பு எதுவுமே போடாமல் நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சாதத்துக்கு பொங்கலுக்குலாம் நல்லாயிருக்கும் வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும்
இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.